டெய்லியும் அவனுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து சாப்பிட்றது எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது சார். அதனால் டெய்லியும் இதில் வந்து ஒரு 8 ரூபா கொடுத்து சாப்பிட்டாக்கா நல்லபடியாக திருப்தி ஆகுது. அம்மா ஹோட்டல் வச்சதுனால டெய்லி வந்து எங்களுக்கு பணமும் மிச்சம் ஆகுது. இது வந்து அம்மா உணவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு. சுகாதார முறை எல்லா இடத்துலையும் நல்லா நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும்னு ஆண்டவன நான் பிரார்த்தனை. உணவத்தில் தயார்படக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு தெருவிலை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மெடிக்கல் காலேஜில் வந்து தனியார் கேண்டீன் அலோவ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அம்மா உணவு வரல. அங்கே மக்கள் வந்து சாப்பாடு விலை என்ன விலை விற்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அமைச்சர் தெரியாமல் இருக்க போகிறதில்ல. அமைச்சர் வாரத்துக்கு நான்கு சுற்றுப்பயணம் பண்ணுறாரு, எல்லாம் விவரம் அவருக்கு தெரியுங்க. அங்கே தனியார் கேண்டீன் அனுமதி கொடுத்துட்டு இங்கே அம்மா உணவத்தை வந்து சோறாக்கி ரோட்டில் வச்சு வச்சுட்டு இருக்காங்க. இங்கே அம்மா இருக்கும்போது தந்தாங்க, அதை நாங்கள் எல்லாம் வரவேற்போம். இப்போ மூடி இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் அம்மா ஆட்சியிலே இந்த மாதிரி நடக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா ஆட்சின்னு சொல்கிறாங்களே கண்டி அம்மா உணவகத்தையே மூடி வச்சுருக்காங்க. அந்த அம்மா உணவகம் சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் காலையில் போய் பார்த்தா அம்மா உணவகம் பூட்டி வச்சுக்குது. சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குது. அம்மா உணவகம் திறந்துருந்தால் எங்களுக்கு 5 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும், 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும். எங்கள் வசதிக்கு அதுக்கு கஷ்டம் இல்லாத இருந்திருக்கும். எங்களுக்கு அதுவும் பூட்டி வச்சுருக்குது. அம்மா உணவகம், அம்மா உணவகங்கள் அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டு மிகப்பெரிய லாஸ் வந்தாலும் அதை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம்.